வெல்கம் டு சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, போக்கிமான் ஐ சூஸ் யூ மூவியோட பார்ட் 3 மூவி எக்ஸ்ப்ளனேஷன் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஐ சூஸ் யூவோட பார்ட் 1 பார்ட் 2 மூவி எக்ஸ்ப்ளனேஷன் நீங்கள் என்ன பார்க்கலன்னா, மேலே ஐகார்ட்லேயே லிங்க் தரேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் அந்த வீடியோ லிங்க்ஸ் இருக்குது. பார்ட் 1லேருந்து பார்க்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் போய் விசிட் பண்ணி பாருங்கள். போக்கிமான்லேயே உங்களுக்கு பிடிச்ச மூவி எது அப்படின்னு நான் கேட்டிங்கன்னா, நான் சொல்கிறது வந்து ஐ சூஸ் யூ தான் சொல்லுவேன். ஏன்னா ஐ சூஸ் யூ மூவி வந்து ரொம்பவும் சூப்பராக இருந்தது, ஃபேன்டாஸ்டிக்காக இருந்தது. இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகும், ஏன்னா மூவியோட கடைசி கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. கொஞ்சம் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மூவி எதுன்னு சொல்லி அந்த மூவியோட நேமை கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். போக்கிமான் ஃபேன்ஸ் நிறைய பேருக்கு எந்த மூவி பிடிக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அது கூடவே பெல் ஐக்கானையும் ஆன் பண்ணிங்க. பார்ட் 2ல பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை வந்து இன்னொரு பட்டர்ஃப்ளை போக்கிமான வந்து காப்பாற்றுற வரையும் பார்த்துருப்போம். நெக்ஸ்ட்டாக ஆஷியோனோட ஃப்ரெண்ட்ஸும் அந்த மலையை நோக்கி நடந்து போயிட்டு இருப்பாங்க, ஹவுஹா போக்கிமான பார்க்குறதுக்கு. அவங்க போயிட்டு இருக்கவே பார்த்திங்கன்னா வந்து சன் செட் ஆகும். அந்த ஸ்டேஜில் வந்து பட்டர்ஃப்ளை போக்கிமான்ஸ் நிறையா அந்த மவுண்டெயின் நோக்கி போகிறத வந்து எல்லோரும் பார்ப்பாங்க. எப்படி திடீர்னு இவ்வளோ பட்டர்ஃப்ளை போக்கிமான் போகுது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, அந்த ஸ்டேஜில் ஆஷியோட பட்டர்ஃப்ளை கூப்பிட்றதுக்காக பட்டர்ஃப்ளை காப்பாற்றணும்னு இன்னொரு பட்டர்ஃப்ளையை வந்து கூப்பிடும். அப்போ வந்து ஆஷ் வந்து போயிட்டு வா அப்படின்னு சொல்லுவான். ஆனால் ஆஷியோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, இது வந்து ப்ரீடிங் ஸ்டேஜ், ஒன்ஸ் பட்டர்ஃப்ளை போயிடுச்சுன்னா திரும்பவும் கூட வராது அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் ஆஷ் ரொம்ப யோசிச்சு சரி போயிட்டு வா அப்படின்னு சொல்லுவான். ஆனால் பட்டர்ஃப்ளை வந்து போகிறதுக்கு மனசே இருக்காது ஆஷை விட்டு. ஆஷ் பட்டர்ஃப்ளை சென்ட் ஆஃப் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா ஆஷ் வந்து அழுகிற மாதிரியே சிரிப்பான், ஆனால் பட்டர்ஃப்ளை மட்டும் போகாது அப்படின்னு சொல்லி. ஆஷ் அந்த மலை நோக்கி போகிறப்ப பார்த்தீங்கன்னா வழியில் வந்து ஒருத்தர் வயசான குள்ளமாக ஒரு தாத்தா இருப்பார் வெள்ளதாடியோட. நீங்கள் யார் என்னன்னு சொல்லி ஆஷ் கேட்பான். அதுக்கு வந்து ஆஷ் கேட்குற கேள்விக்கு எதுவுமே பதில் சொல்லாமல் ஹவுஹா ரெயின்போ அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருப்பார். அந்த டைமில் ஆஷோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவான், எனக்கு உங்களுக்கு தெரியும், நீங்கள் புக் எழுதியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஜேர்னலிஸ்ட்டு அந்த தாத்தா. அதாவது அவர் ரொம்ப சின்ன வயசில் வந்து இந்த ஹவுஹா போக்கிமானை தேடி அந்த மவுண்டெயினுக்கு வந்திருக்காரு. வயசாகி இன்னும் அந்த ஹவுஹா போக்கிமானை பார்க்க முடில. ஆனால் ஹவுஹா போக்கிமானை பார்த்த யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆஷ் தான் இன்னமும் அந்த படத்தில் பார்த்துருக்கான். இதுக்கு இடையிலேயே அந்த தாத்தா கிட்ட வந்து ஆஷ் காட்டுறான் அந்த ஹவுஹா போக்கிமானோட ஃபெதரை. அதை பார்த்தோன்னே அந்த ஜேர்னலிஸ்ட்க்கு வந்து என்ன சொல்கிறேன்னு தெரியல, யூ ஆர் த யங் மேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது அவர் இத்தனை வருஷமாக எதை பார்க்கணும்னு நினச்சிட்டு இருந்தாரோ அதை வந்து இப்போ அவர் பார்த்துட்டாரு, அந்த போக்கிமானோட ஃபெதரை. அதனால தான் இவன் தான் அந்த ரெயின்போ ரிங்கோட ஹீரோ அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுறாரு எல்லாருக்கிட்டேயும். இதுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா இன்காரர் போக்கிமானும் அவனோட ட்ரைனரும் ரகசியமாக நினைவு பேசுறதெல்லாம் கேட்டுட்ருக்காங்க. அதேமாதிரி டீம் ராக்கெட்டும் இவங்க பேசுகிறத இன்னொரு பக்கம் நின்று கேட்டுட்ருக்காங்க. அந்த ஜேர்னலிஸ்ட் கிட்ட பேசிக்கிட்டு ஆஷ் வந்து ஃபெதரை தூக்கி சன்லைட்டில் காட்டுறான். சன்லைட்டில் ஃபெதர் பட்டு கிளிட்டர் ஆகுது. கிளிட்டர் ஆகிறப்ப இப்போ நிற்கிற இடத்துலேருந்து இன்னொரு எண்டுக்கு வந்து அந்த ரெயின்போ கனெக்ட் ஆகுது. அந்த கனெக்ட் ஆகிற இடத்துல தான் அந்த ஃபெதரை வைக்கணும், அப்போ தான் அந்த ஹவுஹா போக்கிமான் வரும். அதுக்காக இவங்க அந்த இன்னொரு எண்டை நோக்கி நடந்து போகிறாங்க. போயிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்டலால் ஆன ஒரு ஸ்மால் ஹில் மாதிரி ஒன்று இருக்குது, அது மேலே தான் அந்த ஃபெதரை வைக்கணும். ஆஷ் அந்த ஃபெதரை அந்த ஹில் மேலே வைக்க போகிறப்ப இன்சினாரியோட போக்கிமான் வந்து ரகசியமாக இருந்தால் அவனை அட்டாக் பண்ண வருது. அந்த அட்டாக்கை வந்து ஆஷ் எதிர்பார்க்கல, டக்குன்னு வந்து எஸ்கேப் ஆயிடறான் அந்த அட்டாக்லேருந்து. நெக்ஸ்ட்டாக ஆஷ் கூட வந்து அவன் வந்து ஃபைட் பண்ண வரான். அந்த ஃபெதர் வந்து என்னோடது, நான் தான் ரெயின்போ ஹீரோ அப்படின்னு சொல்லி ஆஷ் வந்து அவங்க கூட ஃபைட் பண்ணி அந்த ஃபெதர் வந்து அவன்கிட்ட மீட்டு எடுத்துடுறான். இவன் ஸ்டார்டிங்லேருந்து ஆஷை பின்தொடர்றதுக்கு ஒரு காரணமும் இருக்குது, அது என்னான்னு பார்த்தீங்கன்னா அந்த காரணத்தை அவன் வந்து கடைசியாக தான் சொல்கிறான், அதாவது இந்த சீனில் தான் சொல்கிறான். அதாவது அந்த போக்கிமான நானும் தான் பார்த்தேன், எனக்கு மட்டும் ஏன் ஃபெதர் கிஃப்ட் பண்ணல, உனக்கு மட்டும் ஏன் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி. அந்த கேப்பில் மெகாஸ்டாரை வந்து அந்த ஃபெதரை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஹில்லில் வச்சு பவரெல்லாம் அதுக்கு வாங்கிக்கணும்னு சொல்லிட்டு பார்க்குது. அதனால தான் அந்த மெகாஸ்டாரோட போக்கிமான் வந்து ஸ்டார்டிங்லேருந்து ஆஷை பின் தொடர்ந்து அவன் ஷேடோக்குள்ளேயே இருந்திருக்கு. அப்படி அந்த ஃபெதரை கொண்டு போய் அந்த ஹில்லில் வச்சோடனே மெகாஸ்டாருக்கு வந்து எல்லா பவருமே வந்துடுது. அந்த பவரெல்லாம் வச்சு அங்கே இருக்க எல்லா போக்கிமானையும் மைண்ட் ரீடிங் பண்ணி ஆஷையும் அவன் ஃப்ரெண்ட்ஸையும் அட்டாக் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணுது. அது கூடவே கிராஸ் வச்சுருந்த போக்கிமானையும் மைண்ட் ரீடிங் பண்ணி டைவர்ட் பண்ணி அவனையும் அட்டாக் பண்ண வைக்கிது ஷேடோ. ஸ்டார்டிங்லேருந்து இந்த ஃபெதருக்கு ரொம்பவும் போட்டியாக இருந்த ஆஷியும் அவனோட ஃப்ரெண்ட்ஸையும் எப்படியாவது தீர்த்து காட்டணும்னு சொல்லிட்டு மெகாஸ்டாரை ரொம்பவும் பிளான் பண்ணி அட்டாக் பண்ணுது எல்லா போக்கிமானையும் வச்சு. அந்த ஃபைட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் இழுக்குது, ரொம்பவும் தாக்கு பிடிக்க முடியல அங்கே இருக்கிற எல்லாராலையும். ஏன்னா அங்கே இருக்கிற போக்கிமான்ஸ் வந்து நிறையா, இவங்க ட்ரைனர்ஸ்ட்டு இருக்க போக்கிமான் ரொம்பவும் கம்மி, அதே மாதிரி பவரும் கம்மி. அதனால் அங்கே இருக்க போக்கிமான்ஸோட அட்டாக் ரொம்பவும் தாங்க முடியல. ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஆஷும் பிக்காச்சும் ரொம்பவும் அஃபெக்ட் ஆகுறாங்க அந்த போக்கிமான்ஸ் அட்டாக்கால். இந்த அட்டாக் பார்த்திங்கன்னா ரொம்பவும் சூப்பராக இருக்குது, கண்டிப்பாக மூவி தமிழில் வந்தோடனே டவுன்லோட் பண்ணி பாருங்கள். ஏன்னா அந்த அட்டாக் சீன்லாம் அவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ண முடியல என்னால். ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா மாஸ்டாடோவுக்கும் பிக்காச்சுக்கும் ஃபைட் வருது.
அப்போ வந்து மாஷாவோட பவர் தாங்காமல் பிக்காச்சு வந்து ரொம்பவும் அஃபெக்ட் ஆகிடுது. அதோட பவர்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவும் கம்மியாகிடுது, ஏன்னா மாஷாவோட யூஸ் பண்ண அட்டாக் வந்து ரொம்பவும் பவர்ஃபுல்லானது. அதுக்கப்புறம் ஆஷ் வந்து பிக்காச்சுவை தூக்கிக்கிட்டு அந்த இடத்துலேருந்து போயிடுறான், எப்படியாவது பிக்காச்சுவை காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த மைண்ட் ரீடிங் பண்ண போக்கிமான்ஸ் எல்லாமே ஆஷ் பக்கம் திரும்பிடுச்சு ஆஷ் அட்டாக் பண்ணுறதுக்கு. அதுக்கு வந்து பிக்காச்சு நீ எப்படியாவது போக்கிபாலுக்குள்ளே போயிடு, உன்னால் முடியாது எனக்கு தெரியும் போயிடு அப்படின்னு சொல்லி ஆஷ் சொல்கிறான். அதையும் கேட்காம அந்த அட்டாக்கை வந்து தான் மேலே வாங்கிக்குது. அப்போ இன்னமும் ஆஷும் பிக்காச்சும் ரொம்பவும் அஃபெக்ட் ஆகிடுறாங்க. தேர்ட் அட்டாக்காக பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற எல்லா போக்கிமானும் ஒன்றா சேர்ந்து ஒரே பவரை ஆஷ் மேலேயும் பிக்காச்சு மேலேயும் யூஸ் பண்ணுது. அப்படி யூஸ் பண்ணுறப்ப பிக்காச்சு எப்படியாவது போக்கிபாலுக்குள்ளே கொண்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி ஆஷ் ரொம்ப முயற்சி பண்ணுறான். அவன் முயற்சி பண்ண மாதிரியே பிக்காச்சு வந்து போக்கிபாலுக்குள்ளே ஃபஸ்ட் டைம் கொண்டு போயிடுறான். ஆனால் அந்த ஒரு அட்டாக்கில் பார்த்தீங்கன்னா ஆஷ் வந்து இறந்துடுறான். இந்த ஒரு சீன் என்ன சொல்கிறதுன்னு தெரியல, ஏன்னா ஸ்க்ரீன் ப்ளே அப்படி இருந்தது. அந்த ஒரு செகண்ட் பிக்காச்சு வந்து போக்கிபாலுக்குள்ளே போனதுனால உயிர் தப்புச்சு. கண்டிப்பாக இந்த மூவி தமிழில் வந்தோடனே டவுன்லோட் பண்ணி பாருங்கள். நானும் வீடியோ போடுறேன் எப்படி தமிழில் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி. போக்கிபால்குள்ளேருந்து வெளில வந்து பார்க்குறப்ப ஆஷ் வந்து அந்த இடத்துல இருக்க மாட்டான். இதை பார்த்த பிக்காச்சு வந்து ரொம்பவும் வருத்தப்படும். ஆஷ் இறந்ததை நினச்சி ரொம்பவும் அழுகும் அந்த இடத்துல, ஏன்னா ரெண்டாவது தடையாக ஆஷ் வந்து பிக்காச்சியோட உயிரை காப்பாற்றியிருக்கான். பார்ட் டூவில் ஆஷ் பார்த்தீங்கன்னா தன்னோட ட்ரீம் வேர்ல்டுக்கு போயிட்டு வந்திருப்பான். அதாவது தான் செஞ்ச தப்பை உணர்ந்து மறுபடியும் வந்த மாதிரி காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஆஷை காட்டி மறுபடியும் பிறந்த மாதிரி காட்டியிருப்பாங்க. அதாவது ஆஷ் மறுபடியும் உயிரோட வந்துடுவான். ரெயின்போ ஃபெதர் வச்சு எல்லா போக்கிமான்ஸையும் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினச்ச மாஷாவோட கையில் இருந்த ஃபெதர் வந்து எரிஞ்சு போயிடும். மறுபடியும் ஆஷ் பிறந்துடுவான். பிறந்த பிறகு அவன் கையில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த ஃபெதர் ரீஜெனரேட் ஆகிடும். மறுபடியும் என் கையில் அந்த ஃபெதர் ரீஜெனரேட் ஆனதை பார்த்துட்டு அந்த ஜேர்னலிஸ்ட் வந்து நீ தான்ப்பா உண்மையான ரெயின்போ ஹீரோ, போய் அந்த ஃபெதரை அந்த ஹில்லில் வைப்பா அப்படின்னு சொல்லுவார். அந்த கிறிஸ்டல் ஹில்லில் ஆஷ் அந்த ஃபெதரை வச்ச பிறகு பார்த்தீங்கன்னா அந்த ரெயின்போவோட இன்னொரு எண்ட்லேருந்து ஹவுஹா போக்கிமான் வெளில வரும். மறுபடியும் ரெண்டாவது டைமாக ஆஷ் வந்து அந்த போக்கிமானை பார்ப்பான். போக்கிமான் பார்க்குறதுக்கு ரொம்பவும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும், ஏன்னா ஒரு லெஜெண்ட்ரி போக்கிமான். அப்படிப்பட்ட ஜெய்ஜாண்டிக்கான லெஜெண்ட்ரி ஹவுஹா போக்கிமானை பார்த்து ஆஷ் ஒரு கேள்வி கேட்பான். நான் கூட ஃபைட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கும் அந்த போக்கிமான் ஒத்துக்கிட்டு ஃபைட் பண்ணுவாங்க. அதில் ஃபைட்டில் யார் ஜெயிச்சா என்னன்னு சொல்லி காட்டில் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஆஷியும் பிக்காச்சுவும் போக்கிமான் ஹெல்த் சென்டருக்கு போய் ரிவ்யூ பண்ணுவாங்க. இதோட ஐ சூஸ் யூ மூவியோட மூவி எக்ஸ்ப்ளனேஷன் முடிஞ்சிருச்சு. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கமெண்டில், ஒரு 20 பேருக்கு மேலே கேட்டிருந்தீங்க பார்ட் 3 போடுங்க பார்ட் 3 போடுங்க அப்படின்னு சொல்லி. ரொம்ப நாள் டைமே கிடைக்கல, டைம் கிடச்ச பிறகு இப்போ உடனே அப்லோட் பண்ணிட்டேன். இந்த வீடியோ நல்லா இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். போக்கிமான் மூவிஸ் யாராவது பார்க்கணும்னு நினச்சாலும் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க, அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணி, ரொம்பவும் ஹாப்பியாக இருந்தது. தொடர்ந்து இந்த மாதிரி கமெண்ட் பண்ணிகிட்டே இருங்க. இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணிட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐக்கானே ஆன் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் நிறையவே அப்லோட் பண்ணுவோம், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பார்ட் 3 மூவி எக்ஸ்ப்ளனேஷன் நல்லா இருந்தாலும் அதே மாதிரி உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி வீடியோக்கு லைக் கொடுத்துருப்போங்க. வீடியோ ஏற்கனவே ரொம்ப லென்த்தாக வந்துருச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட்